எங்கள் ராஜ் வெப் நியூஸ் மூலமாக சித்தர்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, அகோரிகளுக்கு, ஆன்மீக அடிகளாருக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, உயிரினங்களான நாய், பூனை, காகம், பசு இவற்றுக்கு உணவு வழங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். சித்தர்களை பல்வேறு ஊர்களில் தேடி தேடி அலைந்து அலைந்து அவர்களின் பதிவுகளை இவ்வுலகிற்கு காட்டி சித்தர்களின் மகிமையை மக்களுக்கு உணர வைக்க வேண்டும், சித்தர்களின் மகிமையை உணர வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. எங்கள் கட்டண உறுப்பினர்களாகி பல்வேறு மக்கள் எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் செய்யும் உதவி உங்கள் குடும்பத்தையும் உங்களின் அடுத்த தலைமுறையினரும் காப்பாற்றும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எங்களோடு இது போன்ற ஆன்மீக சேவையில் கை கோர்த்து கொண்டதற்கு கட்டண உறுப்பினரான உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. உதவி செய்யும் மனப்பான்மை இருப்பவர்கள், இதுவரை நீங்கள் எங்கள் சேனலில் கட்டண உறுப்பினர் ஆகவில்லை என்றால், உங்களுக்கு முழு மனதோடு உதவி செய்யும் எண்ணம் இருந்தால் மட்டுமே எங்களோடு நீங்கள் கட்டண உறுப்பினர்களாகி அனைவரின் நேரடி தொடர்பு எண்களையும் முகவரிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். சித்தர்களை பற்றிய தேடுதல். சித்தர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள்? சித்தர்கள் என்பவர்கள் தெளிவானவர்களா? ஞானத்தால் அறிவு பெற்றவர்களா? மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் பாவமற்ற கர்மாவை தொடர்தல், தனி அறையை கொண்டு ஒற்றை தீபம் மற்றும் ஏற்றிய மனநிலையோடு உங்கள் சித்தரை வணங்கி பாருங்கள். நிச்சயம் அவர்கள் அருளை தர தவறமாட்டார்கள், துணைக்கு எளிதில் வரமாட்டார்கள். ஆனால் சித்தர்கள் அவ்வாறில்லை. தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட தயங்க மாட்டார்கள். எனவே ஒரு தினத்தில் சில நிமிடங்களாவது சித்தர்கள் வழிபாட்டிற்காக செலவிடுங்கள். சித்தர்களுக்கு பூஜை செய்யுங்கள். சித்தர்களை குறைந்தது ஒரு அரை மணி நேரத்திற்கு நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனை நினைத்து கடும் தவம் புரிந்தால் உங்கள் கஷ்டங்களும் வறுமைகளும் போக்கி. வெகு தொலைவில் சில ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளதால் அங்கு சென்று வர இயலாதவர்கள் வீட்டிலே ஒரு வெள்ளை விரிப்பின் மீது அமர்ந்து உங்கள் சித்தரின் பெயரை உச்சரிக்க முடிந்தால், அவர் மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து வழிபட்டு வந்தால் சித்தர் உங்கள் முன் காட்சி கொடுக்கும் ஆற்றலை உங்களுக்கு தருவார். சித்தர் என்ற வடைமுடி சொல்லுக்கு நிறைவடைந்தவன் என்று பொருள். ஆன்ம சக்தியின் வழி மீயுணர்வின் உச்சத்தை அடைந்தவன், சிவனை சுத்தமாக்கி சிவத்தை அடைந்தவன் என்றும் அவர்களை கூறலாம். சித்தை தெளிவடைந்தவர்கள் என்கின்றது திருமந்திரம். அவன் சிவன் தெரிந்த ஞானி, அவன் சிவனை தெரிந்த ஞானி என்று சிவவாக்கியத்திலும் குறிப்பிடப்படுகிறது. சித்தர்களை பொறுத்தவரையில் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்காமல் அவர்களை பார்த்து விட்டு வந்தாலே பாதி பாவம் நமக்கு தீரும் என்பதால், பெரிய பெரிய பணக்காரர்களிலிருந்து பெரிய பெரிய மேதைகளிலிருந்து சித்தரை வணங்கிவிட்டுதான் செல்வார்கள். சில பேர் சொல்லலாம், பித்து பிடித்து மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இறையுணர்வின் சக்தி. சித்தர்கள் தன்னுடைய சித்த மகிமையால் மூலிகைகளை கொண்டு மக்களின் எண்ணற்ற தீராத நோய்களை தீர்த்தவர்கள் என்ற பெருமை சித்தர்களுக்கு உண்டு. பொதுவாக சித்தர்கள் தன்னை சித்தர் என்று அடையாளம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள், விளம்பரத்தை விரும்ப மாட்டார்கள், எதையும் கை நீட்டி வாங்க மாட்டார்கள். அவர்களுக்கு மனதில் பட்டால் மட்டுமே அவர்களிடமிருந்து பொருட்களையும் சாப்பிடும் உணவுகளையும் வாங்குவார்கள். பணத்தை கொடுத்தால் உதாசீனப்படுத்துவார்கள். புது ஆடையை கொடுத்தால் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை போல்
நமக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து சித்தரிடம் நீங்கள் உள்நோக்கத்தோடு சென்றால் உங்களை அவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சித்தரை சந்திக்க வேண்டும், சித்தரை காண வேண்டும் என்று வருபவர்களுக்கு சித்தர்கள் அருளை அள்ளி தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தரை பற்றிய ஒரு பதிவுதான் இன்று நாம் காண இருக்கும் பிராட்வே சித்தர். சென்னையில் பூக்கடைக்கு அருகில் இருக்கக்கூடிய பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு சித்தர், பிராட்வே சித்தர். செயின் ஸ்மோக்கர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர். சிகரெட்டை உறிந்து கொண்டே இருப்பார், பித்து நிலை அடைவார். காசியில் நீங்கள் சென்றால் அகோரிகள் புகையிலை விடுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இந்த சித்தர் தூங்குவதை காண்பதற்காகவும் இவர் எந்திரித்து நம்மிடம் பேச மாட்டாரா, நம் பொருளை வாங்க மாட்டாரா என்று ஏங்கும் பெரிய பெரிய பிரபலங்கள், விஐபிகள், கோட்டீஸ்வரர்கள் இவர் காலுக்கடியில் காத்து கிடப்பார்கள். சில பேர் சித்தருக்கு கைகாலை அமுக்கிவிட்டால், உடம்பை அமுக்கிவிட்டால் இறைவனுக்கு அமுக்குவதை போல் ஒரு இயல்பு வரும், ஒரு தோற்றம் வரும், ஒரு உணர்வு வரும் என்று சித்தர்களை இவர்கள் நிச்சயமாக தன் தாய் தந்தையை போல் மதித்து அவர்கள் மீது பற்று வைத்து அவர்களுக்கு வேண்டியதை கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் எதையுமே உதாசீனப்படுத்தும் சித்தர்களுக்கு வந்தவன் என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறான் என்பதை தன் ஞானக்கண்ணால் அறியும் ஆற்றல் உண்டு. சித்தர்கள் சொல்லும் முதல் வாக்கியம், இவ்வுலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு யார் ஒருவன் அளிக்கிறானோ அவனை பார்த்து சித்தர்களும் சிவனும் மகிழ்ச்சி அடைவார். சித்தர்கள் ஆவதற்கு பல தகுதிகள் வேண்டும். பல தகுதிகள் இருந்தால்தான் நாம் சித்தராகவே முடியும். இங்கு நீங்கள் பார்க்கும் இந்த சித்தரின் நடவடிக்கையை பாருங்கள், சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். சித்தர்கள் தனக்கு எதுவும் வேண்டாம், யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னாலும் மக்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பது, சாதம் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, பிஸ்கெட் வாங்கி கொடுப்பது என்று பல்வேறு செயல்கள் செய்கிறார்கள். சில பேர் அதையும் மீறி சிகரெட், பீடி, சுருட்டு இவைகளும் சித்தர்களுக்கு அளிப்பது உண்டு. சில சித்தர்களுக்கு சித்தர்கள் மீது பற்று இருக்கக்கூடியவர்கள் ஃபேன், ஏசி என்று போட்டு கொடுத்ததும் உண்டு. சில சித்தர்களுக்கு ஏர் கூலர், தங்கும் இடம், உணவு இவற்றை அளித்து தன் அனுகிரகமான ஆசீர்வாதமான சித்தராக வைத்துக் கொள்வதும் உண்டு. இப்படி பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் இந்த பிராட்வே சித்தர் கண்களை பாருங்கள், நிச்சயமாக ஒரு ஒளி தெரியும்.